என் அன்பு குழந்தையே, தாமு அண்ணா என்ற பாபாவின் பக்தர், தான் பஞ்சு வியாபாரம் ஆரம்பிக்கலாமா என சாயி பாபாவிடம் கேட்டு அனுமதி வாங்கி தருமாறு ஷாமா என்கிற இன்னொரு பாபாவின் பக்தருக்கு கடிதம் எழுதியிருந்தார். கடிதத்தில் எழுதியிருப்பதை சாயிபாபா அதை பார்க்காமலேயே அறிந்து கொண்டார். அந்த கடிதத்தில் எழுதியிருப்பதை பாபா கூறவே ஷாமா மிகவும் வியப்படைந்தார். பின்னர் பாபா ஷாமாவை நோக்கி, இப்போது தாம்பு அண்ணாவை இருப்பதை வைத்து திருப்தி அடைய சொல் என பதில் கடிதம் எழுத கட்டளையிட்டார். பஞ்சு வியாபாரம் ஆரம்பித்து பல கோடி சம்பாதிக்கலாம் என மனநிலையில் இருந்த அவருக்கு பாபாவின் கடிதம் கவலையளித்தாலும் பாபாவின் அறிவுரைபடியே பஞ்சு வியாபாரம் ஆரம்பிப்பதை கைவிட்டார். சில நாட்களுக்கு பிறகு பல காரணங்களால் அவ்வூரில் பஞ்சு வியாபாரிகள் அனைவரும் பெரும் நஷ்டம் அடைந்தனர். பல வருடங்களாக பஞ்சு வியாபாரம் செய்து பெரும் பணம் சம்பாதித்தவர்களும் பெருத்த நஷ்டம் அடைந்தனர். அப்போதுதான் தாமு அண்ணாவிற்கு பாபாவின் வாக்கு நினைவிற்கு வந்தது. இப்படி எதிர்காலத்தில் பஞ்சு வியாபாரம் நஷ்டம் தரப்போகிறது என்பதை அறிந்திருந்த பாபா தாமு அண்ணாவிடம் அத்தொழிலை செய்ய வேண்டாம் என கூறி நஷ்டம் ஏற்படாமல் காத்தார் என்பது தெரிய வந்து மகிழ்ச்சி அடைந்தார். நம்மிடம் இருந்த பணத்தை பஞ்சு வியாபாரத்தில் இழக்காமல் செய்த சாயி பாபாவிற்கு நன்றி கூறினார். இப்படித்தான் பாபா நாம் நம்மிடம் உள்ளதையும் இழந்துவிடாமல் காத்து வருகிறார். இவ்வாறாக பாபா நமக்கு எப்போதும் உதவும் போது பாபா இருக்க கவலை எதற்கு, பயம் எதற்கு? பாபா சரணம். ஓம் சாய்ராம்.